இது போன்ற ஜாப் மற்றும் ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டா நம்ம சேனலை பப்ளிஷ் பண்ணுற அனைத்து வீடியோக்களும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்பிரன் தமிழா. ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்ட்டு எல்லாமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பு வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்டில் அறிவிக்கலை. ஆல்ரெடி வந்து குரூப் டியோட ஸ்டேட்டஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதில் என்ன எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் அவங்க தரல. ஸோ என்டிபிசி எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கு முன்னாடி வந்துருச்சு, ஆனால் அது வந்து குரூப் டியோட ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, என்டிபிசியோட ஸ்டேட்டஸ் இன்னும் வரலை. ஸோ இடையில மும்பை ஜோனுக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் விட்டுருந்தாங்க. ஸோ அதுவும் இப்போ என்னாச்சுன்னு தெரில. ஸோ சென்னை ஜோன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அப்ளிகேஷனில் நம்ம பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோம் அப்படின்னா சம் எரர் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஓகே, ஸோ ஜி பிஸ்னஸ் வெப்சைட்டில் அந்த நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்ஸ் வந்து மந்த் ஆஃப் ஆகஸ்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து நிறையா வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸ், என்டிடிவின்னு சொல்லிட்டு நிறையா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து எதுவுமே வந்து அந்த சொன்ன டேட்டுக்கு வரலை. ஸோ மீண்டும் அவங்க வந்து அடுத்த நியூஸில் தள்ளி போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கார்டிங் டு த ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட், த டேட் ஃபார் ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் வுட் பி அனௌன்ஸ் இன் திஸ் மந்த் ஆஃப் ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து ஆகஸ்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாமுக்கு 4 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் கொடுப்பாங்க எக்ஸாம் நடக்கப்போகுது அப்படின்ட்டு. ஸோ அடுத்த ஒவ்வொரு 4 நாளும், அதாவது உங்களுடைய எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சடனாக அனௌன்ஸ் பண்ணிட்டு சடனாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இனிமேலும் படிக்காமல் இருக்க வேண்டாம், ஸோ கண்டிப்பாக படிங்க அப்படிங்கிறக்காக நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து டைம் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு. ஸோ இன்றைக்கி இதுக்கப்புறம் வந்து ஸ்பீடாக வந்து எக்ஸாம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இனி வந்து எக்ஸாம் எப்போ அப்படின்ட்டு யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ உங்களுடைய ப்ரிப்ரேஷனை தொடங்கிடுங்க. எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்தாலும் வரலாம், ஸோ அக்டோபர் மாதத்தில் வந்தாலும் வரலாம். ஸோ அது தள்ளி போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் வந்து ஆர்ஆர்பி வந்து சீக்கிரமே வந்து சடனாக வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா குரூப் டி ஆல்ரெடி இருக்குது. ஸோ குரூப் டி வந்து ஒரு 2-3 மாதம் எக்ஸாம்ஸ் நடந்துச்சு போன வருஷம். ஸோ இந்த வருஷமும் வந்து அதே மாதிரி நடக்கும் கண்டிப்பாக தெரியும். ஸோ குரூப் டி எக்ஸாம் செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி என்டிபிசி நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து என்டிபிசி எக்ஸாம்ஸ் நடக்கலாம் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எது எப்படியோ வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய என்டிபிசிக்கு குரூப் டிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த எக்ஸாம்ஸ் முன்னாடி வந்து நமக்கு அது மேட்டர் கிடையாது. ஸோ எது வந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ நல்லா பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வேறு ஏதாவது செய்திகள் வந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம பகிர்வோம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.